Welcome to Stelpool Channel. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் நடுவுல சாஃப்டாகவும் இருக்கிற போண்டா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸ் இஞ்சி தோல் சீவிட்டு இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2-3 பச்சை மிளகா இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு நல்ல சூடான எண்ணெயை 1 கரண்டி இதே மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா பாருங்கள் எப்படி நல்லா நுரைச்சி வருது. நல்ல சூடான எண்ணெய், இதை கலந்து விடும்போது பார்த்து கலந்து விடணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது பக்கோடா பதத்துக்கும் பஜ்ஜி பதத்துக்கும் எடைப்பட்ட பதமாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம மேலேருந்து விட்டோன்னே கீழே விழணும். இந்த பதம் கரெக்டான பதம். இதே அளவுக்கு நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். கொத்தமல்லியை இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதை போண்டாவாக பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி மீடியம் சைஸ் பாலை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக விடணும். போண்டா நல்லா வேகணும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை 1 பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் டேஸ்டியான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோதுமை போண்டா செஞ்சு பாருங்கள். ஹாவ் அ நைஸ் டே.